ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள வந்து வீட்டுக்கு தளம் போடுறாங்க. தளம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் முடிக்கணும், ஒரே நாள்லேயே வந்து இந்த காங்கிரீட்டை முடிக்கணும் அப்படிங்கிறதுனால சிம்பிள் மெத்தடு உள்ள ஒரு காங்கிரீட் போடுறதுக்கான ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரயில் தண்டவாளம் மாதிரி ஒரு இது ரெடி பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு வண்டி மாரி வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டு ரெண்டே பேர் தான் ஈஸியாக வேலையை முடிச்சிட்டாங்க. ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டு உள்ள ஒரு ஏரியாவுக்கு மார்னிங் 9:00 ஆரம்பித்து ஒரு 3 மணி லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் 3:30 நினைக்கிறேன் வேலையை முடிச்சிட்டாங்க. ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஏரியாவை ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு இல்லைனா ஒரு 1200 அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட்கள் வச்சுட்டு செய்யலாம். இதுபோல் ஏரியா 2000 ஸ்கொயர் ஃபீட்டு 3000 ஸ்கொயர் ஃபீட்டு உள்ள ஏரியாவுக்கு ரூஃப் போடணும் அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா இதுபோல் உள்ள டெக்னிக்கை யூஸ் பண்ணிங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஸ்திரி வச்சுருந்தாரு, அவருடைய நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து தேவைப்பட்டால் வந்து சென்னை கேகேஎன்ஆரில் இருக்கிறார் அவர், நல்ல மேஸ்திரி, கம்மி ரேட்டு தான் நினைக்கிறேன். இந்த ரேட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. அவர் நம்பர் தரலாம், நீங்கள் அவர்கிட்ட பேசிங்க, ஏரியாவுக்கு தகுந்த மாரி அவர் கேட்பாருன்னு நினைக்கிறேன். ஈஸியாக உங்களுக்கு வந்து காங்கிரீட் போட்டு முடித்து கொடுத்துருவார். இந்தமாரி டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஆட்கள் வந்து தேவைப்படாது. ஆட்களுக்கு வேலை கொடுத்தா நல்லது தான். அது வந்து ஆட்கள் வந்து இவ்வளோ பெரிய ஏரியாவுக்கு வந்து போட முடியுமா என்னன்னு தெரியல. அதனால தான் வந்து இவங்களே வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி டெக்னிக் யூஸ் பண்ணி இதுமாரி எக்யூப்மெண்ட் எடுத்து வந்து நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் தான் மேலே. இதில் வந்து ஒருத்தவங்க தான் தள்ளுறாங்க, ஒருத்தவங்க வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. கொஞ்சம் நேரம் தள்ளுறாரு, ஒரு நேரம் கொஞ்சம் நேரம் இன்னொருத்தர் தள்ளுவார். அதனால தான் நல்லா ஸ்பீடாகவும் செஞ்சு ஈஸியாகவும் முடித்தாங்க. இது காங்கிரீட் வந்து பார்த்திங்கன்னா M20 நினைக்கிறேன் காங்கிரீட் வந்து போட்டாங்க. கீழே வந்து லிஃப்ட்டு, கீழே வந்து மிஷின் வச்சுருக்காங்க, மிக்சர் மிஷினு. அங்கேருந்து கீழேருந்து இது வந்து செகண்ட் ஃப்ளோரு, அதுக்கான லிஃப்ட்டு, அதுக்கான இந்த ட்ராலி, இது எல்லாமே வந்து அந்த மேஸ்திரி வச்சுருக்காரு, ஆட்கள் வச்சுருக்காரு. இந்த மேஸ்திரி தான் ஃபஸ்ட் ஃப்ளோரும் போட்டார். ஃபஸ்ட் ஃப்ளோர் மேனுவலாக கையாலே போட்டாங்க, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் தானே ஈஸியாக போடலாம் அப்படின்னு ஆட்கள் வச்சே போட்டாங்க. செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி ட்ராலி வச்சு போட்டாங்க, ஈஸியாக முடிச்சிட்டாங்க. இந்த மேஸ்திரியோடைய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் கான்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிறார், சென்னை கேகே நகரில் இவர் எல்லாம் எக்யூப்மெண்ட்டும் வச்சுட்டு இதுமாதிரி தொழில் செஞ்சிட்ருக்காரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இவரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் பார்த்துங்க, ரெண்டு பேர் தான் தள்ளுறாங்க. இவங்களே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாகவே தள்ளி போட்டாங்க. அப்படியே அப்போ அந்த ட்ராலி வந்து கீழே அந்த ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா பிட்டு பிட்டாக ஒரு 10 அடிக்கு ஒரு பிட்டு ஜாயின் பண்ணி போட்டாங்க. அப்படியே அங்கங்கே எடுத்து வளைச்சிக்கிறாங்க. கொஞ்சம் கொத்தனார் மட்டும் கொஞ்சம் நல்ல அளவாக ஆளாக வச்சுக்கிட்டிங்கன்னா சரசரன்னு போட்டுடலாம். மேஸ்திரி வந்து நல்ல மேஸ்திரியாக ஒரு 4-5 பேர் வச்சுக்கிட்டால் தான் இது வந்து சரசரன்னு போட்டுடலாம். ஏன்னா இது வந்து ஒரே இடத்துல டக்கு டக்குன்னு கொட்டிகிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கையில் மேனுவலாக போடுற மாதிரி இருந்தால் ஈவனாக வந்து கொட்டிகிட்டு வந்துடுவாங்க. இது வந்து அப்படி கிட்டத்து ஒரே ஒரு இடத்துல கொட்டிடுறாங்க. நீங்கள் அதை இழுத்து நல்லா வந்து சமப்படுத்திட்டு வர்றதுக்கு நல்ல மேஸ்திரியாக வச்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த பசங்களும் ஓரளவுக்கு நல்லா செய்து கொடுத்தாங்க. இவர் இவர் இந்த எக்யூப்மெண்ட் வச்சுருக்க நம்பர் தேவைன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்தோன்னா அதில் போய் நீங்கள் தொடர்பு கொண்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.